அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள் ஹீரோஸ் அகாடமி. நம்ம குரூப் ஃபோர் 2024 எக்ஸாமுடைய ரிசல்ட் அப்படின்றது கூடிய விரைவில் நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ரிசல்ட் எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இந்த ரிசல்ட் அப்படின்றது ஏன் தள்ளி போகுது, இதுக்கு ஏன் கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்றது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதை பற்றிலாம் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஷன் பண்ண போட ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஜனவரி மாதம் தான் ரிசல்ட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபியூச்சரில் அக்டோபரில் நமக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எப்போ கால் பண்ணி கேட்டாலுமே அக்டோபர் மாதம் ரிசல்ட் அப்படின்றதையும் நமக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் கால் பண்ணி கேட்டாலும் அக்டோபர் ரிசல்ட் சொல்லியிருக்கோம், அக்டோபர் ரிசல்ட் வந்துடும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் அக்டோபர் ரிசல்ட் அப்படின்றதுல அவங்க அப்படியே தான் இருக்காங்க, எதுவும் தள்ளி போட மாதிரி தெரியல. அப்போ இந்த சமயத்தில் நமக்கு அக்டோபர் 28ஆம் தேதி, அதாவது கம்மிங் மண்டே, நமக்கு ஒரு கூட்டம் கூட்ட போகிறதா நமக்கு நியூஸ் வெளியே வந்துச்சு. குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அன்றைக்கி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த டைமில் நமக்கு ஏன் கூட்டம் கூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி கூட்டம் கூட்டி அவங்க 29, 30, 31 மூணு நாள் இருக்குது. அதையும் நடுவில் தீபாவளி, வியாழக்கிழமை அப்படின்றது தீபாவளி, நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதையும் கவர்மெண்ட் ஹாலிடே தான் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாலிடேவாக அறிவிச்சிட்டாங்க. அப்போது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு சொல்லி நாலு நாள் லீவ் இருக்குது. அப்போ நமக்கு திங்கட்கிழமை கூட்டம் கூட்டி திங்கட்கிழமையே ஒன்று ரிசல்ட் விடணும், இல்லைனா செவ்வாய் புதன் 2 நாளில் விடணும், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வெள்ளிக்கிழமை கூட அவங்க ரிசல்ட் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் அவங்க ஏன் கூட்டம் கூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக விட்டுருவாங்க. பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களா, கரெக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்ம கால் பண்ணி கேட்ட வரைக்கும் அக்டோபரில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத 100% அவங்க அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் ஏன் அவங்க கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ஃபுல்லாக சேர்த்துருக்காங்க. ஃபாரஸ்ட் காட், ஃபாரஸ்ட் வாட்சர், நமக்கு அடுத்துலேயே ட்ரைப் அப்படின்றதையும் புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயுமே நமக்கு இப்படி ஒரு வேக்கன்சி உள்ளே இல்லை. ஏன்னா JNBAO அது நமக்கு டைப்பிஸ்ட் ஸ்டெனோ, இதை தவிர நமக்கு புதுசாக இது சேர்த்துருக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு சயின்ஸ் 11th 12th சயின்ஸ் டே அந்த சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஹைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்றது தனியாக இருக்குது, அது இல்லாமல் அதுக்கு ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ரிசல்ட்டை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஓவரால் ரிசல்ட் அப்படின்றத விட்டுட்டு நம்ம டைப்பிஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு ரேங்க் விடுவாங்கல்ல, டைப்பிஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு ரேங்க் விடுவாங்க. அதே போல் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கும் தனியாக நம்ம ரேங்க் விடணுமா அப்படின்றத பற்றி கூட அவங்க பேசலாம். இல்லை ஃபாரஸ்டர் அப்படின்றதுக்கு நம்ம தனியாக ஒரு குரூப் 2 மெயின்ஸுக்கோ குரூப் 1 மெயின்ஸுக்கோ செலக்டட் கேண்டிடேட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு ரிசல்ட் மட்டும் விட்டுருவோமா, மற்ற விஷயங்கள் அப்புறமா பார்த்துக்கலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் நமக்கு கூட்டம் கூட்டுறாங்க. இதுதான் அவங்க கூட்டம் கூட்டுவதற்கான ஒரு ரீசனாக நம்ம பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறதுபடி பார்த்தோன்னா அவங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க, இந்த ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா அவங்க வரலாறு படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த டைமில் நமக்கு ரிசல்ட் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சொன்ன டேட்டில் எல்லாமே சொல்லி சொல்லி அடிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்ன டேட்டில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் முன்னாடியே கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி தான் குரூப் 2 எக்ஸாம் நடக்கிறதா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னப்போ, ஆனால் நமக்கு செப்டம்பர் 14ஆம் தேதியே எக்ஸாம் நடத்துனாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபரில் ரிசல்ட் வரதுக்கு 90% மேலேயே நமக்கு சான்ஸ் இருக்கு. ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த கூட்டம் அப்படின்றது எது கூட்டுறாங்கன்றதை சொல்லிட்டோம், எந்த விஷயத்துக்காக கூட்டுறாங்க அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போ ரிசல்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு கண்டினியூவான ஒரு ஹாலிடேஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜனவரி 2024 பொங்கல் ஹாலிடேஸ் கண்டினியூஸாக வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இப்போ நமக்கு தீபாவளிக்காக வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு சொல்லி 4 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அவங்க புதன்கிழமையோ இல்லை திங்கட்கிழமையோ வேறு வாய்ப்பு இல்லை, நம்ம பேச வேறு டேவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்க பேப்பர் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு அக்டோபரில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் என்ன இதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் நாங்கள் சொல்லுவோம். அவங்க நார்மலாக படி பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது படி பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுன்னா தெரியும், அவங்க ஒரு பல்க் எக்ஸாம், ஒரு பெரிய எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்பயுமே ஒரு கண்டினியூவாக ஹாலிடேஸ் வருது அப்படின்னா அந்த டேஸ்க்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி டேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய மித்து ஓடிட்டு இருக்கும். அது வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ஒரு 2 நாள் தொடர்ந்து லீவ் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக
பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் ரிசல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு திங்கட்கிழமை கூட்டம் கூட்டி ஒன்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரியே அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஒன்று திங்கட்கிழமை வரது கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைனா செவ்வாய் புதன் அப்படின்றது மேக்ஸிமம் விட்டுருவாங்க. புதன்கிழமை விடுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு, ஏன்னா புதன்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு வேண்டிய வியாழன் வெள்ளி சனி ஆயிருன்னு சொல்லி 4 நாள் லீவ் இருக்கு. ஸோ இந்த புதன்கிழமை விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லை ஒருவேளை அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றது எல்லாருக்கும் லீவ் விட சொல்லிட்டாங்க, ஒருவேளை அவங்க வெள்ளிக்கிழமை டிஎன்பிசி சைட்லேருந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றதான் நமக்கு அக்டோபர் மந்தோடைய கடைசி நாள். இல்லை இது இல்லாமல் நமக்கு அவங்க ஒர்க்லாம் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நவம்பருக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு சான்ஸ் கம்மி தான். நமக்கு சொன்ன மாதிரி அவங்க சொன்ன விஷயத்த சொன்ன நேரத்தில் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம கால் பண்ணி கேட்டாலும் அக்டோபர் அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ நாள் நம்ம காத்துட்டோம், இன்னும் 28, 29, 30, 31, 4 நாள், இந்த 4 நாளில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். நம்ம இங்கே பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எதுக்காக இந்த இடத்துல கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி வந்தாலும் சரி, பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, ஓரளவு நமக்கு நிறைய மார்க் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்போம். ஓரளவு கொஞ்சம் கம்மியாக போட்டவங்களும் நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருப்போம். இந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் நமக்கு ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு மாதிரி கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கட் ஆஃப் எங்கேயும் சொல்லலை, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு வருமா வராதான்னு சொல்லி பயத்தில் இருப்போம். அங்கே பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாணவர்கள் தான், அந்த வருமா வராதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு அப்படின்றது பெரிய விஷயத்தில் இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, பொறுமையாக இருப்போம், ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். ரிசல்ட் வந்தால் எதையும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருப்போம் அப்படின்றதையும் நம்ம ஒரு அதுக்கான ஒரு மன உறுதியும் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.